அப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த கோழியை பிடிச்சி தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். எங்கிட்டலாம் நிற்கிது. இதில் ஒரு கோழியை பிடிச்சி தான் நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். அந்த ஒரு மூணு கோழி வந்து தின்னி கோழி. ஆமாம், சின்னதாக இருக்கு மத்தியெல்லாம் அந்த தின்னி கோழி. இதில் ஒரு கோழியை பிடிச்சி நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு கோழி நிற்கிது. ஒரு கோழியை பிடிச்சி நம்ம இன்றைக்கி இறைய ஆக்கிற வேண்டிதான். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறேங்க. இதுபோல் வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ஒன்றரை வெங்காயம் வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் வரைக்கும் எடுத்துட்டு உரிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். கொத்தமல்லி இதை வச்சு தான் சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வந்து வைக்க போகிறோம். செம்மையான டேஸ்ட்டாக இருக்குது, பாருங்கள் அந்த வீடியோவை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழியை வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி போட்டு ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கிறோங்க. சத்து நேரம் ஊற வச்சுக்கிட்டு இதை நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து தேவை உள்ள எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறங்க. சோம்பு தக்காளி இடித்த இஞ்சி பூண்டு இடித்த இஞ்சி பூண்டை போட்டு அப்படியே எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தேவையுள்ள உப்பு நாட்டுக்கோழி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மசாலாலாம் நல்லா சேரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இன்னி வந்து நம்ம வந்து மசாலா போட்டுடலாம். மசாலா என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்த்தோம். நல்லா கறி வெந்துருச்சு. இன்னி வந்து நம்ம பெப்பர் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. நல்லா காரஞ்சாரமாக இருக்கிற மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. ஏன்னா நாட்டுக்கோழிக்கு மஞ்சள் பொடி தான் சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு கூட பெப்பர் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டால் போதும். மிளகாய் பொடி அது போட்டுக்கிறேங்க. மிளகாய் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டிருக்கோம், அதுக்கு தக்கன கம்மியாக போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக சிக்கன் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து மல்லிப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் நல்லா திக்னஸுக்கு நல்லா இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சரியே எண்ணெயில் போட்டு நல்லா அந்த மசாலா சேரட்டு நல்லா கறியிலையும். இந்த நாட்டுக்கோழி வந்து சீக்கிரமாக வேகாது, அதனால் நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறணும். தண்ணி சேர்த்தா தான் அதோடய டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தானே வைக்க போகிறோம். குழம்புக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துக்கிடலாம். நீ தேவை உள்ள தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா கொஞ்சமாக வெத்த விட்டு நல்லா அப்புறமா நம்ம இறக்கிறோம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நமக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே கொதிக்குது பாருங்கள்.
அனல் பறக்குது. ஒரு கோழி தான் போட்டான், நாட்டுக்கோழி. அது சின்ன கோழினால ஒரு 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 முக்கா கிலோ வரைக்கும் தான் வரும் காரி. ஏன்னா நாட்டுக்கோழி என்றைக்குமே சின்ன கோழியாக தான் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இறக்கிட்டு போய் நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள் வீடியோவில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஆவி பறக்குது பாருங்க. ஓஹோஹோ, ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்மளுக்கு நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொத்தமல்லியை தூவி விடுங்க. நல்லா கொத்தமல்லி என்ன சாரில் இறங்கி அப்படியே செம்மையாக இருக்கு பாருங்க. அப்பா பாபா, நம்மளுக்கு நாட்டுக்கோழி சூப்பராக குழம்பு ஆயிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. நாட்டுக்கோழி என்றைக்குமே தொளியோடையே நம்ம சுட்டுட்டு செஞ்சால் தான் அதோடைய ருசியே பயங்கரமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து தொளியோடையே போட்டோம் நாட்டுக்கோழியை. நல்லா சுடுதண்ணி வச்சு அவிச்சு அந்த தொளி அந்த முடியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே தொளியோடையே போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நாட்டுக்கோழி மட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. அப்படின்னா தான் நல்லா வெந்து அந்த எலும்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு கடிக்கையில் அப்படியே உடையும். அது ஒரு டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடல, அந்த எலும்பை கடிக்கிறத ருசியை. நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. இதுபோல் வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேளை சூப்பர் வேளை சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறு காளீஸ்வரன். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக வச்சாச்சு. கொத்தமல்லியும் தூவி விட்டு செம்மையாக இருக்குது. சூப்பரான ருசியாக இருக்குது. இதுபோல் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டுக்கோழினாவே ஒரு டேஸ்ட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறங்க. இதுபோல் வீடியோ மற்ற சேனலில் அடிக்கடி வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறு காளீஸ்வரன். பாய் 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 பாய். Focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. Push and pull and repel.